नंबर सिस्टम चैप्टर वन सेज 1.3 இந்த எக்ஸசைஸ்ல நம்ம சம்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நியூவா ஒரு ரிசல்ட் கத்துக்கலாம் சோ உங்க டெக்ஸ்ட் புக் கையில இருக்கும் இந்த பேஜ் நம்பர் 12 பேஜ் நம்பர் 12 இந்த லைன் தான் தி டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ ரேஷனல் நம்பர் இஸ் எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் non-terminating, recurring, அதாவது என்ன சொல்றாங்கன்னா decimal expansion of rational number வந்து ஒன்னு terminate ஆகும் அப்படி terminate ஆகலைனா non-terminating ஆகும் recurring ஆகும் இருக்கும் சோ இதே தான் எப்படி சொல்லலாம்னா number whose decimal expansion is terminating or non-terminating recurring is a rational ஒரு rational number க்கு இதுல definition கொடுத்துருக்காங்க இந்த லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் 1.3 லனா சோ டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ ரியல் நம்பர் ஆர் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ ரேஷனல் நம்பர் சோ டெசிமல் எக்ஸ்பென்ஷன் சோ டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ ரியல் நம்பர்ஸ் ஆர் டெசிமல் சில ஃபர்ஸ்ட் சில ரிசல்ட் கத்துக்கிட்ட பிறகுதான் எக்ஸசைஸ் போக போறோம் ரியல் நம்பர்ஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள நமக்கு ரேஷனல்ஸ் அண்ட் இரேஷனல்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிடும் சோ ரேஷனல் ரியல் நம்பர்ஸ் மீன்ஸ் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ரேஷனல் அண்ட் இரேஷனல் இதுல நம்ம ரெண்டு கிளாசிபிகேஷன் எடுத்துக்கலாம் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது டிவிஷன் போடும் பொழுது நம்மளுடைய ரிமைண்டர் பிகம் ஜீரோ அது ஒரு கேஸ் ரிமைண்டர் தட் இஸ் ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த ரிமைண்டர் பிகம் ஜீரோ இது ஒரு கேட்டகரி சோ ரிமைண்டர் நெவர் பிகம் ஜீரோ அப்படி அது செகண்ட் கேட்டகரி சோ ரிமைண்டர் பிகம் ஜீரோ உங்களுடைய நீங்க டிவிஷன் போடும் பொழுது ரிமைண்டர் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன் இதுக்கு டிவிஷன் போட்டு பாருங்க சோ டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வேணும் சோ தி டெசிமல் எக்ஸ்பென்ஷன் டிவைடன்ட்ங்கிறது 1 டிவைசர்ன்றது 2 சோ இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1 இஸ் லெஸ் நம்பர் லெஸ் தென் 2 சோ நம்ம இங்க ஜீரோ ஆட் பண்ணும்போது மேல டெசிமல் பாயிண்ட் வச்சோம் So 5 2s are 10. Now the remainder becomes 0. Alta the remainder becomes 0. The remainder is 0 vandhuchuna. Appo na idha eppadi sollalana terminate aichu decimal expansion irukleya and the terminal the decimal expansion terminating stop aichu nu artham. Appo 1/2 idudaya decimal expansion 0.5. Idukapra vera decimals varadhu. The decimal expansion is terminating artham decimal expansion terminating so terminate aitnale namakku kuduthirukkira number vandu rational number so rational number na terminate aagum so decimal expansion terminating irundal the given number is a rational number டெசிமல் எக்ஸ்பென்ஷன் டெர்மினேட் ஆகாம நான் டெர்மினேட்டிங்கா போயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/3 எடுக்கிறேன் இது எக்ஸாம்பிள் 1/2 இது 1/3 சோ 1/3 கீப் நீங்க டிவிஷன் போடுங்க 1 3 சோ நவ ஆல்சோ 1 இஸ் லெஸ் தென் 3 சோ 0 ஆட் பண்றேன் 3 3s are 9 தி ரிமைண்டர் இஸ் 1 அகைன் ஆட் 0 3 3s are 9 அகைன் 1 0 3 3s are 9 1 and so on. The remainder vandu never becomes 0 illa remainder vandu 0 varala
the remainder never becomes zero lem adha rendu nam divide panikalam sir ana ungalde question pathina the digits vandu repeat agudhu 333 same number dhaan varudhu appo na idu eppadi edikkala na 0.3 bar potukalam sir remainder never becomes zero the quotient paathutana adu repeat agudhu the remainder never becomes zero la quotient vandu repeat agiradhu onnu never becomes zero la non repeating onnu appo rendu divide pannidalam remainder become zero அப்படினாலே கண்ண மூடி சொல்லலாம் இட் இஸ் a ரேஷனல் நம்பர் ஏன்னா இது எதனால கத்துக்குறோம் அப்படினா உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நம்பர் கொடுத்துட்டு நீங்க வந்து ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிን கேட்டா சோ இந்த டெஃபினிஷன் வச்சு நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம ரிமைண்டர் ஜீரோவா வந்தால் இட் இஸ் a ரேஷனல் நம்பர் அப்ப ரிமைண்டர் ஜீரோ வராத பட்சத்துல சோ நம்ம டிவைட் பண்ணி பாக்குறோம் இந்த quotient repeat aguda non repeating a iruka abingira vechittu irrational number solla porom so division number 2 remainder never become zero zero varadu remainder zero ve varadu neenga evlo dooram division continue pannittu poittundalum then remainder never become zero कैटगरी लास्ट सोलिकोड़े एक्सापल 0.3 0.3 same time repeating the repeating அப்படிங்கிறது நான் கோஷன்ட சொல்றேன் non terminatingங்கிறது எனக்கு வந்து நான் அந்த ரிமைண்டர் ஜீரோ வராம process வந்து continue ஆயிட்டே இருக்கும் non terminating repeatingங்கிறது அந்த கோஷன் பாத்தீங்கன்னா இது single digit repeat ஆகலாம் இல்ல patch patch ஆ repeat ஆகலாம் so patch patch means இது உங்களுடைய division போடும் பொழுது இந்த கோஷன்ல வர நம்பர் 0.38 38 38 ரிபீட் ஆகுற நம்பரே अगेन ரிபீட் ஆயிட்டே வரும் அத பேட்ச் பேட்சா ரிபீட் ஆகுறது தி சிங்கிள் டிஜிட் ரிபீட் ஆகலாம் இல்ல பேட்ச் ரிபீட் ஆகலாம் சோ தி ரிமைண்டர் நெவர் பிகம் ஜீரோ நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிபீட்டிங் சோ இப்படி இருந்தாலும் தி गिवन நம்பர் இஸ் ரேஷனல் நம்பர் இதுவும் ரேஷனல் தான் The remainder never becomes zero லயே அடுத்த ஆப்ஷன் வந்து non terminating இருக்கும் non recurring இருக்கும் அது ரிசல்ட் மட்டும் சொல்றேன் சம் வரமா பார்த்துக்கலாம் சோ non terminating இது ஆப்ஷன் A னு வெச்சுக்கோங்க and ஆப்ஷன் B non terminating and non repeating So repeating அப்படிங்கற வேர்டுக்கு one more word recurring அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ணலாம் recurring meaning was same So repeating recurring இந்த ரெண்டு மீனிங் ஒண்ணுதான் So non terminating and non recurring So இப்படி இருந்ததுன்னு சொன்னால் the given number is irrational non-terminating உங்களுடைய கோஷன்ட் வந்து ரிபீட் ஆயிட்டே இருக்கும் ரிபீட்டிங் இட் இஸ் a given number is irrational non terminating and non repeating இருந்தால் the given number is irrational சோ இதுதான் இந்த எக்சர்சைஸ் போடுறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் ரிசல்ட் இதுல டவுட்ஸ் இருந்தா கேக்கலாம் சஞ்சீவினி
இது 1.3 ஓட இன்ட்ரோடக்ஷன் டவுட்ஸ் இருக்காமா இல்ல மேம் ஓகே சோ இப்போ எக்ஸி சம்ஸ் க்ளப் பேர்லாமா So textbook page number 14. So question number 1. Write the following in decimal form. So write the following in decimal form and say what kind of decimal expansion each has. Actually, le, namakku 6 divisions kuduthirukanga. 6 divisions ku neenga rendu question, rendu answers pananum. So decimal expansion ezhudanum. After that, adu enna type of decimal expansion. So what type abdingiradhu enna na? அது ரிபீட்டிங்கா நான் ரிபீட்டிங்கா என்ன கேட்டகரி கீழ வருது அப்படிங்கிறது பர்டிகுலர்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணனும் சோ இதுதான் क्वेश्चन நம்பர் 1 சோ நமக்கு அந்த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் போறதுல ஆல்ரெடி இயர்லியர் கிளாसेसல லேர்ன் பண்ணிருக்கோம் அண்ட் வாட் கைண்ட் அப்படிங்கறத நமக்கு இப்ப நியூவா லேர்ன் பண்றது क्वेश्चन நம்பர் 1 பாத்துறலாம் Question number 1. So 6 divisions irukku. First division 36/100. இது நீங்க long division போடணும் அப்படிங்கற necessary இல்ல. ஏன்னா உங்களுக்கு denominator வந்து powers of 10 அதாவது 10 square அப்படி இருக்குறதனால நம்ம டைரக்டாவே போடலாம். கீழ உள்ள zeros count பண்ணி பாருங்க 2 zeros இருக்கு. இப்ப நீ உங்களுடைய அந்த numeratorல 2 digits from the right to left count பண்ணிட்டு and two digits la point vekkanum so 6 3 irukuda so idu 6 ingra or digit 3 ingra second digit so my point inga varum 0 point the decimal expansion is 0.36 the decimal expansion is 0.36 ஒருவேளை 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க அண்ட் டைப் கேக்குறாங்க एक्चुअली இது நமக்கு ரிமைண்டர் 0 வர்றதுனால தான் இட் ஸ்டாப் ஆகுது இப்போ இந்த தி गिवन நம்பர் இஸ் தேர் தி டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இஸ் எ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் சோ டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் உங்க क्वेश्चनல பர்టిక్యులரா ரேஷனலா இரேஷனலா கேட்டா அந்த வேர்ட மென்ஷன் பண்ணுங்க சோ வாட் டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இட் இஸ் எ டெர்மினேட்டிங் டெர்ம் அதாவது எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு அதனால இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் சோ இது ஒரு ஆன்சர் தி டெசிமல் எக்ஸ்பென்ஷன் இஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் டெர்மினேட் ஆயிருக்கு நவ டிவிஷன் 2 1/11 so 1/11 நம்ம லாங் டிவிஷன் போட் பார்க்கணும் 1/11 1 as a dividend 11 as a divisor so கம்பேர் பண்ணி பார்க்கறேன் 1 வந்து சின்ன நம்பரா இருக்கு so இதல நான் 0 ஆட் பண்ணுவேன் so 0 ஆட் பண்ணும்போது நம்ம மேல பாயிண்ட் வச்சிருவேன் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கறோம் now also 10 is less than 11 so one more 0 ஆட் பண்ணும்போது quotient place 0 ஆட் பண்ணிடுறேன் so now 9 11s are 99 so remainder is 1 now add 0 ஒரு 0 ஆட் பண்ண பிறகு நம்பர் சின்னதா தான் இருக்குறனால நான் மேல 0 போடுறேன் again add one more 0 9 11 so 99 எனக்கு அப்படியே சேம் ஸ்டெப்ஸ் தான் ரிபீட் ஆகுது இதுக்கு அப்புறம் நான் போறதா இருந்தாலும் 10 எனக்கு டிவைட் ஆகாது one more 0 9 11 so 99 and going இதே ஸ்டெப்ஸ் ரிபீட் ஆகி போயிட்டே இருக்கும் இப்போ உங்களுடைய கோஷன்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா 0909 அப்படிங்கிற நம்பர் பேட்ச் பேட்சா ரிபீட் ஆகும் இப்போ இதுல நீங்க என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன
the decimal expansion 0.09 சிப்படி போறது பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பேட்ச் ரிபீட் ஆகுதோ அதுக்கு மேல ஒரு லைன் வரையிருங்க தட் இஸ் ஒரு கோட் போட்டோம்னா இந்த 0909ங்கற நம்பர் ரிபீட் ஆகுதுங்கற மீனிங் சோ இப்படி ஃபுல்லா எழுதணும் நெசெசரி இல்ல இது இப்படி போயிட்டே தான் இருக்கும் சோ நான் 09 பார் அப்படி போட்டேனா the decimal expansion non terminating terminate ஆகாம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ இது இப்படி எழுதிடலாம் சோ இப்போ டைப் கேக்குறாங்க type of decimal expansion type பாத்தீங்கனா non terminating so terminate ஆகல ஆன same time repeat ஆகுது a decimal expansion is non terminating so non terminating and repeating so இவ்ள எழுதنا போதுமானது the rational irrational கொடுக்கு நினைச்சா இங்க பிராக்கெட்ல கொடுத்துக்கலாம் so இந்த first sum லாம் பாத்தீங்கன்னா it is a rational number ஏனா உங்களுக்கு remainder 0 வந்திருக்கும் terminate ஆகிறதுனால இது rational number so second division உம் rational number தான் so non terminating and repeating அதனால இதுவும் rational number தான் so கேட்டா அதுவும் எழுத தெரிஞ்சிக்கலாம் now division number 3 4 1/8 actually mixed fraction and the mixed fraction of first improper convert பண்ணிக்கலாம் convert பண்ணதுக்கு அப்புறம் decimal expansion போடுங்க 4 8 32 + 1 33 so 33/8 long division போடுங்க 33/8 4 8 32 remainder 1 okay நான் 0 add பண்றேன் decimal point 1 8 So 1 8 is 8. The remainder is 2. Now add 0. 2 8s are 16. Remainder 4 0. 5 8s 40. Remainder 0. இத பார்த்துட்டீங்கனா உங்களுக்கு remainder 0 வந்தாச்சு. So remainder 0 வருது. இது terminate ஆகுதுன்னு அர்த்தம். The decimal expansion. terminating so division number 4 same time இது வந்து rational number அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் so terminate ஆகுறதுனால rational சஞ்சீவி நீ வெயிட் பண்ணுமா வர
So division number 4. 3 by 13. So in the division, we have a long division. You can see that you are free. You can try to get a homework. Try to get a division. So 3 by 13. You can see that. So in the answer, this is non-terminating. So try to get a non-terminating and repeating. Remainder is 0. Remainder is not equal to 0. So try பண்ணி பாருங்க நீங்கள ட்ரை பண்ணி பாருங்க ஸ்லான்ஸ் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன் ஆன்சர் வந்து 0.230769 சோ एक्चुअली தி டெசிமலுக்கு அப்புறம் உள்ள இந்த 6 டிஜிட்ஸ் ரிபீட் ஆகும் சோ இந்த 6 டிஜிட்ஸும் எவ்ரி டைம் ரிபீட் ஆகும் இந்த process நீங்க போட்டு பாருங்க 0.230769 So, decimal expansion is 0.230769. So, type of decimal expansion is non-terminating and repeating. Non-terminating. ஏன் non-terminating சொல்றோம்னா remainder zero வராம process continue ஆயிட்டே இருக்கும் non-terminating and repeating repeat ஆகும் patch patch ஆல் six numbers again repeat ஆயிட்டே இருக்கும் so non-terminating and repeating now division number 5 Division number 5, 2 by 11. So 2 by 11, 2 as a dividend, 11 as a divisor. So compare பணி பாருங்க, 2 is less than 11. பேரு ஒரு 0 add பணிக்கலாம், 0 add பணும் முத்து புட்டு decimal point. So 1, 11 is 11. Remainder is 9. Add 0, 90. So 8 elevens are 88. The remainder is 2. Now add 0, 20. So 2 elevens. Oh no, 1 eleven. So 1 eleven is 11. Remainder 9. Again add 0. 8 elevens 88. Remainder 2 and going. So in the numerator quotient place paranga 1818 the number repeat of one. Is going. Decimal expansion in the decimal expansion is 0.18 bar. So what type? The decimal expansion is non-terminating. Remainder zero varla. Non-terminating and repeating. So non-terminating and repeating. So now division number 6. Sixth one, 329 by 400. So the one the evlo easy podadun paathiralam. This equal to 3.29 by 4 எழுதிரலாம் இங்க 400 வச்சு டிவிஷன் போடுறதுக்கு இது ஈஸி நவ 4 into 100 100 ல 2 zeros இருக்கு so from the right to left put the decimal point in two digits so two places க்கு அப்புறம் decimal point place பண்றோம் 3.29 by 4 so the division போட்டு பாருங்க 3.29 by 4 First number is less than 4. So, 2 digits say the park no, on a decimal point. So, 8 4 is 32.
So the remainder is zero by two. So bring down nine. So two fours are eight. Remainder is one. Add zero. Two fours are eight. Two. Remainder is zero. Five fours 20. Now remainder is zero. So you have remainder zero and that's it. Quotient வந்து terminate ஆச்சு therefore the decimal expansion (0.8225) இப்படியே வச்சு போடுறதா இருந்தா நீங்க 400 வச்சு டிவைட் பண்ணனும் அதுக்கு இது ஈஸியா இருக்கும் the decimal expansion is terminating one so increment is zero and that's clear so it is a terminating decimal expansion so terminate anasnala rational number so nam question number 1 fulla complete panikrom sanjivi doubts iruka ma'am संजीवी नहीं डाउट्स इन द केल माँ नहीं मैम पुरंजिच पुरंजिच आ हाँ नो अरे उधर अंदर रैशनल इरैशनल अपनी ग्रह द एग्जाम ला कह का कुड़िया बोलना हम लोगे और नंबर कुड़ते टू रैशनल आ इरैशनल आ इरेंट पे पना सुनना सर डिवीशन पोट तो ना मस्से हो சோ டிவிஷன் போட்டுட்டு தான் அத வெச்சு தான் நம்ம வந்து இந்த கன்க்ளூஷன் எழுத முடியும் என்னோடது வந்து லாக் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்றேன் நோ क्वेश्चन நம்பர் 2 Now question number 2. You know that 1/7 is equal to 0.142857. மேல பார் ஏன் போடுறாங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா நமக்கு ரிபீட் ஆகும். எவ்ரி டைம் ரிபீட் ஆகும். Can you predict what the decimal expansion of 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 are? Without actually doing the long division inge vandu long division use pannama and the decimal expansion vandu eppadi pattadhu neenga solla mudiyuma if so how appadina adu enna method la seiyalam appdin ketirukanga hint kuduthukanga parunga study the remainders while finding the value of 1/7 carefully so hint kuduthirukradhu vandu நமக்கு எக்ஸாம்லாம் ஹிண்ட் தரது இல்ல இப்ப டெக்ஸ்ட் புக்ல குடுக்குற மாதிரி ஹிண்ட் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க செகண்ட் குவெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்காங்க தி கிவன் இஸ் கிவன் தட் 1/7 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.142857 பார் இதான் கிவன் Can you predict the what the decimal expansion of? So decimal expansion of 2/7 na. So 2/7 ke decimal expansion, 3/7 and 4/7, 5/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7 also. So if the numbers ko naman decimal expansion po no, ana long division po da kura the. As usual போற டிவிஷன் போடாம எப்படி போடுறது சோ क्वेश्चनல இது गिवन அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம் this number can written as 2 × 1/7 therefore 2 ×
1 by 7 value is given 0.142857 bar. So the number just bar eduthu multiply pannunga. Multiply pannadhukku apparam adhe numbers ku mela again neenga bar poda porom avladhaan. So oru number na ungalku multiply panni kaatren. The bar remove pannittu multiply pandrom. Then varra answer ku mela bar podrom. One four two eight five seven. इधर two वाला multiply पन्नगे. So two sevens 14 one. Five two is 10 plus 1 11 remainder 1. Two is a 4. 4 plus 1 5. Two fours 8 1 2. Actually इधर उनका point रखे. So point. So 0.28514. कितने digits? The 2 7s 14 1 10 1. Just low digits. Which can a 2 8 16 plus 1 7 1 17. So 2 8 5 7 1 4. So the numbers the bar remove and multiply panrom. Multiply panna the kapprom. And the number kumala be bar poron. That's all. Idhe na every time panrom. So idhenala namma long division abdingirade idhele use pannala. ऑलरेडी क्वेश्चन ला कुर्त्ते रिजल्ट यूज़ पनी सही रों। दिस इक्वल टू 0.28 5714 मेल बार। 3 by 7 ऐप्ली पोल ना। 3 into 1 by 7 3 into 0.142857 बार। सो नंबर 3 आला मल्टीप्लाई करना। 1 4 2 8 5 7 the point irukku 3 ala multiply pannunga 3 7s 21 2 3 5s 15 plus 2 17 the remainder is 1 3 8s 24 plus 1 25 the remainder is 2 3 2s 6 plus 2 8 aayidum now 3 4s 12 1 so 1 4 0.428571 So as usual multiplication da bar remove pannittu multiply pandrom adukapra bar podrom 4 2 8 5 7 1 bar see the process la ne every time multiply panninga na kuduthirukra number ku namakku decimal expansion kadaikum nam long division use pannama decimal expansion kadaikum 0.142857 bar idha multiply panni paarenga answer vandu 0.571428 varum bar and 5 by 7 5 into 1 by 7 this equal to 5 into 1 by 7 value is given 0.142857 bar just multiplying this number with 5 so as usual multiplication ma सिंग मल्टीप्लाई करना पड़ेगा 0.71428 ये नंबर करेंगे हम लोग का 6 by 7 6 into 1 by 7 6 into 0.142857 बार ये 6 साल मल्टीप्लाई करने पर ना 6 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
क्वेश्चन नंबर टू का ना आंसर क्वेश्चन नंबर टू वंदे पे ये एग्जाम ले लाल नंबर्स के पांग ला लाल नंबर्स के एकलाम और सेक्शन अपूर्व द टू मार्क्स ना इधर इंडी डिवीजन के एकलाम थ्री मार्क्स ना इधर मोन डिवीजन के एकलाम अपनी समान मलान पनी क्लाम इधर उधर सा कत्तकरण कौन हो ला टू बाय सेवन है स्प्लिट पनी इधर रो वन बाय सेवन ला वैल्यू सब्सट्रैक्ट पन रो एस यूजुअल मल्टीप्लिकेशन था सो नाउ क्वेश्चन नंबर थ्री so question number question number 3 or one of the important 2 mark question kandipa exam la neenga first exam avadu ungalaoda number system vandu syllabus la irukkumbodhu exam syllabus la irukku appadina inda category la sum neenga edhirpaarkalam question paper la mostly in 2 mark section dhaan repeater namakku vandute irukum andalukku idhu oru important question so question a paathiralam so carefully seyano ana easy a irukum question number 3 express the following in the form of p by q where p and q are integers and q not equal to 0 so kuduthirukra the moon division namakku kuduthirukanga idu p by q format la ezhudunga p um q um integers particularly denominator q vandu not equal to 0 nu kuduthirukanga okay paathiralam so division number 1 0.6 bar sila steps na solli thara mind la vechukonga first kuduthirukku number x nu eduthikalam x is equal to 0.6 bar the bar ku meaning epa dhaan teach panna bar means that number is repeated so 6666 and going eduthikonga so the bar remove பண்ணும்போது இந்த டிட்டோ போடுறது மஸ்ட் நீங்க டிட்டோ போடலனா டெர்மினேட் ஆயிடும் இஸ் நான் டெர்மினேட்டிங் so டிட்டோ கண்டிப்பா எழுதுங்க இதுக்கு அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 and மல்டிபிள்ஸ் ஆஃப் அதாவது பவர்ஸ் ஆஃப் 10 10 பவர் 1 10 பவர் 2 அதால மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் 10 பவர் 1 தட் மீனிங் இஸ் 10 இந்த நம்பரை 10x ஆல மல்டி 10 இன்டு x அதாவது the x ங்கற நம்பர பவர்ஸ் ஆஃப் 10 அப்படினா x ங்கற ஒரு நம்பர் நம்ம क्वेश्चन இத 10 பவர் 1 தட் மீனிங் இஸ் ஃபர்ஸ்ட் 10 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க अदरवाइज இதுல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம क्वेश्चन மாடிஃபை ஆகி வரலன்னு சொன்னால் 10 ஸ்கொயர் தட் இஸ் 100 அப்படி இல்லனா 10 கியூப் 1000 பவர்ஸ் ஆஃப் 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் and start with 10 power 1 so 10x la multiply பண்ணும்போது this decimal point shifted to the right direction in one digit so 10 அப்படிங்கறதனால this decimal point shifted to right word in one place ஒரு place-க்கு அது shift ஆகும் therefore 6.6666 and going இப்போ இதை நீங்க x னு எடுத்து நம்பர் 1 னு எடுத்துக்கோங்க இது நம்பர் 2 னு எடுத்துக்கலாம் கம்பேரிங் 1 and 2 1 and 2 ஐ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய டிஜிட்ஸ் டிட்டோ சேமா இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய ஏம் கூட இது டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் டிட்டோ சேம் தானா அதுக்கு டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கேயும் 66 இருக்கா டிட்டோ அப்படியே டெசிமல்க்கு அப்புறம் வர வேண்டிய நம்பர்ஸ் நம்ம क्वेश्चनல கொடுத்த x லயும் நாம மல்டிப்ளை பண்ணி வெச்சிருக்கதலயும் சேமா இருக்கா அது எஸ் னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்திருக்கிறது x னு எழுதுறோம் அந்த x ஃபர்ஸ்ட் 10 ஆல மல்டிப்ளை பண்றோம் ஆஃப்டர் மல்டிப்ளைங் இட் டெசிமல் பிளேसेस கப்புறல் நம்பர் டிஜிட்ஸ் செக் பண்ணி பார்க்கறோம் சேமா இருக்கு சேமா இருக்கிற பட்சத்துல இது 1x x க்கு பிஃபோர் தி கோஎஃபிஷியன்ட் இஸ் 1 அட் கோஎஃபிஷியன்ட் இஸ் 10 எந்த கோஎஃபிஷியன்ட் கிரேட்டரா இருக்கோ அதுல இருந்து அடுத்தது லெஸ் பண்ணனும் அப்படி பார்த்தால் 2 minus 1 சரி செகண்ட் ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட் பெருசா இருக்கு சோ 10x equal to 6.666 and going so 1x equal to 0.666 and going
here subtraction. Subtract pannunga. Decimal ku apuram every digits are same. 6 minus 6, 0, 0, 0, 0. So everything becomes 0. So before the decimal, here 6, here 0. 6 minus 0 is 6. This is equal to 10x, here 1x. 10 minus 1, 9. Therefore 9x. 9x is equal to 6. 9x is equal to 6. From this, x is equal to 6 by 9. In simplify panna mudiyum grappo, simplify pannirnom. 2 3s are 6, 3 3s are 9. So, x is equal to 2 by 3. Ippo idu p by q format ku vandhaachu. Ippo ungala answer correct daana illaya neenga check pannunna rough work la 2 by 3 ki neenga division potu paakalam. Unga answer correct or wrong abdingiradha check panni paathukalam. So 2 by 3 is the answer. The 2 by 3 as usual long division. Comparing 2 to 3, 2 is less than 3. Okay, the 0 at the moment, point. 6 3s are 18, the remainder is 2. Now add 0. 6 3s are 18, now 2, remainder is 0. So add 0. 6 3s are 18, so 2. And the process will continue. The process continue agudha namakku kuduthirukku question la kuduthirukra nammude question vandu inga question place la apdiye varum so apdi vandhadhuna nama kandupidichirukra format vandu correct ana answer 2 by 3 ingiradhu correct ana answer so question vandu express the following in the form of p by q 0.666 that is 0.6 bar abingiradhu 2 by 3 abingiradhu answer संजीवनी ने सामने डाउट रहना केल माँ डाउट रखा माँ माँ मैंने फर्स्ट पेज ला हाँ इन दर इतना फर्स्ट वन वन एक्स नेक्स्ट वन देना मतलब टेन नाला मल्टीप्लाई पन रोल है माँ हाँ माँ अद कप्पर इंगे टू माइनस वन इन दरों इप्परी अद माइनस अदा अद माँ टेन एक्स साला मल्टी अदा अद इंगे मल्टीप्लाई पन ओकेवाइंट so decimal point க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டிஜிட்ஸும் டிஜிட் வைஸ் சேமா இருக்கா ம் so இப்படி சேமா இருந்ததுனா அடுத்த ஸ்டெப் சப்ட்ராக்ட் பண்றதுதான் ஓகே மேம் சப்ட்ராக்ட் பண்றது உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் எது கிரேட்டரா இருக்கோ அதுல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்ப செகண்ட் ஒன்ல தான் கோஎஃபிஷியன்ட் இஸ் a greater coefficient so 10 2 minus 1 அப்ப 10x ங்கற ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எழுதுறோம் 1x ங்கறது கீழ எழுதி சப்ட்ராக்ட் பண்றோம் இப்போ 10x போடும் பொழுது டெசிமல் கப்புற வர பிளேஸ் சேமா இல்லேனா நான் 10x கப்புற 1000x போடு 100x போடுவேன் சோ அங்கேயும் சேமா வரலன்னா 1000x அப்படி பவர்ஸ் ஆஃப் 10 ஐ இன்கிரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம் எஸ் மேம் ஓகேவா புரியுது மேம் அந்த கேட் அந்த டைப் கீழ சம் பாக்கும்போது இன்னும் கிளியர் ஐடியா வரும் ஓகே மேம் ஆனா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन 1 மார்க்ல கேட்பாங்க இந்த லெசன் இருக்குனா இந்த பேஸ்ல சம் வந்து நீங்க ஒரு 95% கிட்ட எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு क्वेश्चन ஓகே மேம் ஓகே நவ டிவிஷன் நம்பர் 2 சம் 0.47 பார் உங்களுடைய question express the following in the form of p by q where p and q are integers q not equal to 0 the second division 0.47 bar
क्वेश्चन नल्ला गवनिंग है यंदा डिजिट्स के मेला बार इरुकन गवनिंग करो सिलर वंदे कैरलेस ऑफ 4-7 सेट बार पोटर वांगा अ तब तो ना क्वेश्चन पे बुक पाती ना सेवेन के मेला दा बार सो नम्बर ये प्रोसीजर पड़ी फर्स्ट एक्स इज इक्वल टू गिवन नंबर 0.47 बार दैट मीनिंग इज 7 इज रिपीटेड 0.4 7, 7, 7 and going. Now 4, 7 के मेला बार पोटर नल 4, 7, 4, 7, 4, 7 हो. So single digit लगाम बार रुके. So 0.4777 and going. This is x. Take it. This is number one equation. First multiply this x with 10. So 10x. So 10x means this decimal point move to right word in one digit. Therefore, 4.7777 so on. It is number two equation. Now comparing the digits after the decimal point in 1 and 2. The 1 and 2 ங்கற equationல decimal point க்கு அப்புறம் வரக்கூடிய digits compare பண்ணி பாருங்க here 10th இது 10th digit சொல்லுவோம் 4 here 7 not same and after that they are same and first place is same ஆ இருக்கணும் so multiply the number 1 equation with 100x so 100x means the point is moved 2 digits right words So, your point inga move aagum. It is 47.77777 and so on. So, take it as number 3 equation. Now, comparing 1, 2, 3. Then, the moon in compare pani paarenga. So, yedhiliyavadhu rendu la decimal point ku varakudiya. After the decimal point. Decimal point ku appra varakudiya. Ellar digits um place wise same இருக்கும் அந்த 10th place 100th place படிப்போம் சோ இது வந்து நமக்கு 10th place அதாவது t e n t h னு எழுதுவோம் 10th place சோ உங்களுடைய 10th place 100 1000 every digits are same ditto அதாவது அதோட place wise same இருக்கு சோ அப்படி பார்த்தால் எனக்கு 1 2 3 ல எந்த ரெண்டு same இருக்குனா நம்பர் 2 நம்பர் 3 தான் decimal point க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா digits same ஆ இருக்கு so take these two equation now இந்த ரெண்டு equation-ஐ பே எடுத்துக்கலாம் so எடுத்துட்டா coefficient-ஐ compare பண்ணி பாருங்க x coefficient here 100 here 10 100 is greater than 10 therefore 3 minus 2 and third equation-ல இருந்து second less பண்றேன் so once again write here 100x is equal to 47.777 and so on. The ditto kandipa ezhudanum. Now write 10x 4 point. The digits ku nera ezhudunga. 777 and so on. Now subtracting it. So after the decimal point, every digits become 0 because they are same. 47 minus 4 it is 43. This equal to 100 minus 10, it is 90. Here x. Now x is equal to 43 by 90. So இது வந்து இதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படினா சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படி இல்லனா நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கற பட்சத்துல அப்படியே வெச்சுக்கலாம் சோ உங்களுடைய ஆன்சர் சரியா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும்னா நீங்க எக்ஸாம்பிள் ஸ்லைடல ரஃப் வர்க்ல நீங்க டிவைட் பண்ணி பார்க்கலாம் சோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா क्वेश्चनல கொடுத்திருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்துரும் 0.477 சோ இப்போ இந்த சம் நான் உங்களுக்கு இந்த கால்குலேட்டர்ல போட்டு காட்டுறேன் சோ எக்ஸாம்ல மேனுவலா தான் போடணும் கால்குலேட்டர் இஸ் நாட் அலோட் சோ 43 இஸ் டிவைடட் பை 90 இஸ் ஈக்குவல் டு 0.4777 சோ ஆன் अदरवाइज
digits wise ஏதாவது ஒரு சின்ன சின்ன digits vary ஆகுது அப்படினாலே நம்ம இந்த calculation குள்ள தப்பு போட்டுறோம் அப்படினு நீங்க செக் பண்ண ஆரம்பிக்கலாம் so answer x is equal to 43 by 90 that is 0.47 bar this equal to 43 by 90 then division number 2 கான answer சஞ்சீவ் இதில டவுட் இருக்காமா இல்ல மேம் கிளியரா புரியுதா இப்ப புரிஞ்சிருச்சு அந்த சம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயே ஒவ்வொரு விதமா டீச் பண்ணுவாங்க மேம் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல செட் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கிற பட்சத்துல நீங்க அதையே ரிபீட் பண்ணலாம் வேற வேற மாதிரி ப்ரொசிஜரை மாத்தி மாத்தி எழுதி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இதை வந்து நம்ம செய்யற விதம் வந்து இப்படி எழுதாம டைரக்டா சப்ரேட் பண்ணலாம் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஏன் ஃபர்ஸ்ட் இயர் சொல்றேன்னா ஸ்கூல்ல நடத்தும் பொழுது டிஃப்ரெண்டா நடத்தினாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அதுக்காக ஓகே So now division number 3. Division number 3, 0.001 bar. So P by Q format எழுதணும். First write the given number as or take the given number as x. 0.001 bar. So point க்கு அப்புறம் 3 places க்கு நம்ம bar போடுறோம். Next lineல அது அப்படியே bar remove பண்ணி எழுதுங்க. 001, 001, 001 and so on. It's a patch wise repeated. Single digits repeat ஆகல, 3 digits repeat ஆகும். So இந்த ditto-ங்கிறது important. That meaning is the digits are repeated. This is x. So take number 1. So first, na 10 ala multiply pannalam. Adavadhu 10, 100 apdi multiply panni check pananum apdi ingiradhu kadaiyadhu. Ippa paarenga. So na inga oru place shift panni paatha 0 point varum. 2 place shift pannana 0.10 nu varum. Idhu 1000 potena direct ah enga digit same ah vandrum. So multiply with 1000x. சில நீங்க 10x 100x 1000x போட்டுட்டு வரணும்னாலும் போடலாம் 1000x போடுறேன் எனக்கு 3 places ரிபீட் ஆகுது நான் டேட்டாவே 1000x போடுறேன் நவ திஸ் டெசிமல் பாயிண்ட் மூவ் டு ரைட் வர்ட் டைரக்ஷன் இன் 3 டிஜிட்ஸ் திஸ் இஸ் 1.001001 001 எழுதும் போது டிஜிட் ஸ்பேஸ் நேர இருக்கிற மாதிரி எழுதுங்க ஸ்டெப் நம்பர் 2 சோ இன் பிட்வீன் தி ரெண்டு ஸ்டெப் கடையில உங்களுக்கு தேவைப்பட்டால் 10x போடுனா போட்டுக்கலாம் 100x போடுனா போட்டுக்கலாம் நீ அப்படி போட்டிருந்தாலும் டெசிமல்க்கு அப்புறம் டிஜிட்ஸ் அங்க சேமா இருக்காது இல்ல டைரக்டா மூவ் பண்ணி போனாலும் போடலாம் நவ கம்பேரிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் தி டிஜிட்ஸ் ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் டிட்டோ சேம் So, all digits so the decimal point ku appra same ah irukum so ipo 2 vay 1 ay compare panna here the coefficient is 1 here 1000 so equation number 3 ya 3 minus 1 adha 1 ah 3 la irund less pandrom 1000x equal to 1.001 001 001 and going Write x 0.001001001 and going. Now subtracting it. So after the decimal points, every digit are same. So subtract panamuludhu, it becomes 000. 1 minus 0 is 1. This is equal to 1000 minus 1. This is 999x. Now our x is equal to 1/999. So this is P by Q. Check pani paathirala. 1/999. So na divide pani paakumbodhu indha answer varum. 0.001 the answer varum.
it is 0.001001 and going. Therefore, 0.001 bar, this equal to 1/999. இது உங்களுடைய required answer, P by Q. இந்த சம்ல டவுட் இருக்காமா சஞ்சீவி? சஞ்சீவினி இல்ல மேம், புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஆனா அந்த இடத்துல 10x போடு, 10x 100x ஆல போடணும்னு அவசியம் இல்லையா மேம்? இல்ல, நீ போட்டு பார்த்தாலும் உனக்கு வந்து சேமா இருக்காது. இல்ல எனக்கு கன்ஃபியூஷன் ஆக கூடாது, நீ 10x 100x போட்டுக்கலாம். இப்ப நான் போட்டு காட்டுறேன் பாரு. இல்ல 10x, இது 10x போட்டிருந்தனா இது ஒரு பிளேஸ் மூவ் ஆகும். 0.01 இந்த இதுல தான் பார்க்கணும். இந்த பாயிண்ட் இங்க வந்தா 0.01, அதுக்கப்புறம் 001 001 and going. Isn't it? இது புரிஞ்சுச்சா? புரியுது மேம். இந்த எக்ஸ்ல தான் மூவ் பண்ணணும். இந்த டிஜிட் இங்க மூவ் ஆகும் பொழுது இன் பிட்வீன் இந்த ரெண்டு ஜீரோக்கள் பாயிண்ட் வந்துடும். எனக்கு இந்த இதையும் நம்பர் ஒன்னையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பாயிண்ட் அப்புறம் 01, இந்த பாயிண்ட் அப்புறம் 001 இருக்கு. சேமா இல்ல, சரியா? அப்ப 100x போட்டு பாக்குறேன். 100x-னா 2 பிளேஸ் ஷிஃப்ட் ஆகும். அப்போ 0.1 வந்துரும், அப்புறம் 001 001 and going. புரியுதாமா? புரியுது மேம். இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, இந்த மூணுல எந்த இதுலயுமே டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட் சேமா இருக்காது. ஆமா, அப்புறம் 1000x போடும்போதுதான் டிட்டோ சேமா வரும். புரிஞ்சுதா? புரியுது மேம். இந்த ஸ்டெப் எழுதினா எழுதிக்கலாம், டைரக்டா போனாலும் போடலாம். ஓகே மேம். So question number 4. Question number 4, express express 0.99999 and going in the form of P by Q. Are you surprised by your answer with your teacher and classmates? Discuss why the answer makes sense. Actually, இதை வந்து நம்ம பி பை கியூ ஃபார்மேட்ல எழுதணும். ஸோ ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பி பை கியூ ஃபார்மேட்ங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். தி கிவன் நம்பர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9999 அண்ட் சோ ஆன் ஒய். இங்க பார் போடாம டேட்டாவே எழுதிருக்காங்க, அப்படியே இருக்கட்டும். ஸோ நவ் திஸ் இஸ் டேக்கன் அஸ் நம்பர் ஒன். ஸோ மல்டிப்ளை வித் 10x, திஸ் டெசிமல் பாயிண்ட் மூவ் டு ரைட் வேர்ட் டைரக்ஷன் இன் ஒன் டிஜிட், 9.9999 and going. இதை கம்பேர் பண்ணி பாருங்க. டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் டிட்டோ சேம். சேமா இருக்கிறதுனால 2-1 எழுதிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்பர் ஒன் லெஸ் பண்ண போறோம். 10x இஸ் ஈக்குவல் டு 9.999 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 0.9999 அண்ட் கோயிங். சப்ராக்டிங் இட், டிஜிட்ஸ் ஆஃப்டர் தி டெசிமல் பாயிண்ட் பிகம் ஜீரோ. எல்லா டிஜிட் சேமா இருக்கு. இங்க 0 0 போடலாம், ஒரு ஜீரோ. ஏன்னா 9-0 இஸ் 9, 10 ஹியர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1, 10-1 9x. x இஸ் ஈக்குவல் டு 9/9, இட் இஸ் 1.
இது p by q ஃபார்மட்டா கேட்டா எஸ் இஸ் p by q தான் 1 by 1 எழுதிக்லாம் சோ அதுக்கு அடுத்து உங்க क्वेश्चन கேட்கறாங்க ஆர் யூ சர்Prised பை யுவர் ஆன்சர் சோ உங்க ரிசல்ட் வந்து உங்களுக்கு இது சர்Prisingா இருக்கா இது என்னன்னா இந்த 1 by 1 ன்னு போட்டா எனக்கு 1 தான் வர போகுது இத கட் பண்ணி பார்த்தா 1 தான் வரும் ஆனா கொடுத்திருக்க நம்பர் 0.999 இருக்கு அப்ப ஆன்சர் ராங்கா அப்படிங்கற டவுட் வரலாம் ஆன்சர் கரெக்ட் தான் சோ என்ன மீனிங் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு திங்கிங் வருது இல்லையா ஆன்சர் கரெக்டா டவுட்ஃபுல்லா இருக்கு இல்லையா சோ இத வந்து உங்க கிளாஸ்மேட்ஸ் கூட டீச்சர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க சோ என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னா இப்போ நம்பர் லைனே போட்டு பார்த்திரலாம் நான் ஆன்சர் இஸ் கன்ஃபார்ம்லி கரெக்ட் 1 by 1 this is a p by q format சோ உங்க நம்பர் லைன் போட்டீங்கனா இட் இஸ் 0 இது உங்களுக்கு 1 0.999 ना actually इधे 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.7, 0.1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 0.9. So, इन्दे digits वंदु उनको 0.9, 0.9. इधे कप्परम निंगे इन्दे in between रुकले small gap. अधु இது 0.9 இது உங்களுக்கு 1 இந்த ஸ்மால் கேப் அகைன் நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் 0.91 0.92 அப்படி க்ளோஸ் பண்ணனா this number is very closer to 1 இதா உங்களுடைய 1 இதுக்கு அப்புறம் actually 0.9 இந்த இருக்கு 0.9 க்கு அப்புறம் 1 இங்கே சோ இன் बिटवीन இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் கேப் அகைன் நீங்க டிவைட் பண்றீங்க 0.91 0.92 அப்படி போடும் பொழுது Our number is very, very, very closer to this one. So, romba closer a varadunala, the gap is very less gap, very closer. Therefore, we can say that this is equal to 1. Namma solalam. Adhaan the second part. Now, 1 ku indha number ku illa gap is very less gap or gap ay illa nu solla ena 0.999 stop panna kuda illa na going solren the number is very closer to 1 since 0.999 and going is very closer to this number is lie very closer to 1 that is no gap there is no gap between them rendu kella gap irukadhu therefore we can say that and going this equal to 1 na solalam डाउट रुका माँ संजीवनी नहीं मैम इसे क्लियर आप पुरुष था हाँ नंबर लाइन पुरुष था पुरुष मैम नंबर लाइन ही एग्जाम लो पोर्ड नगर दिल लामा उंगल पुरी रह गया ना पोर्ड रुके ओके मैम ओके वाह सो इन्दर के फोर सम्स पोदो निंगे वीच ट्राई पनी पाक रह दबंदे नना the 1.3 ले इधे पैटर्न ना इन्हें की टीच पन्ना डेसिमल एक्सपेंशन टाइप ऑफ डेसिमल एक्सपेंशन then p by q format la example sums irukku okay ma'am so and the example sums la try pannunga the example 9 varaikku vandrom idhu 9 okay ma'am example 9 varaikku try pannalam okay so, ma'am so first idhu mudinga adukapra ungalku homework na send pandren okay ma'am okay ingla then na appa anju homework mudichitta ma'am adha answers na potu the photo edutha anupuva ma'am ah okay pa okay ma'am okay okay ma'am okay vera edha some doubts la irundha பட்டிகர் சம் டவுட்டா இருக்கு அந்த ரூட் ஆஃப் 23 ஆ ஓகே அது நான் சொல்லி குடுக்குறேன் மானா ஓகே மேம் ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா ஓகே மேம் ஓகே மா பை மா थैंक यू மேம் நான் பை